ஒரு இனப்பிரச்சினையும் ஒரு ஒப்பந்தமும் நூல் அறிமுக விழாவில் யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்காக தீர்வாக கொண்டுவரப்பட்டது. இதில் வடகிழக்கு இணைப்பு தற்காலிகமானது என்று சொல்லப்பட்டாலும் கூட அக்ரிமெண்ட் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் தமிழ் தலைமைத்துவத்துக்கும் அல்ல தமிழ் இயக்கங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட எழுதப்படாத ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்னென்று சொல்லி சொன்னால் கிழக்கு மாகாணத்திற்கு ரெஃபரண்டம் நடத்தப்பட மாட்டாது. அக்ரிமெண்ட் ஆனால் ஒரு வருஷத்துக்குள் நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் தட் வாஸ் எ ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அது என்னென்னு சொல்லி சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் அது நடத்தப்பட மாட்டாது. ஆகவேதான் 18 வருஷங்களாக அது நடத்தப்படவில்லை. ஜிஆர் ஜேவத்தன நடத்தவில்லை. ஜிஆர் ஜேவத்தனவிடம் அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் கேட்ட பொழுது நீங்கள் இப்படி ஒரு ரெஃபரண்டம் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், நடந்தால் அவர் சொன்னது இஃப் தேர் இஸ் எ ரெஃபரண்டம் அப்படி ஒன்று நடந்தால் அதற்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்வேன். 1965 அறிஞர் அண்ணா அவர்கள் தனிநாடு கேட்டார். ஆனால் பிற்பாடு சீன இந்திய யுத்தம் வந்த பொழுது அவர் அதனை கைவிட்டார். ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் அவர் இருந்தார். இன்று ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக முழு இந்தியாவிலும் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது. இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதிலே ஒரு நெகிழ்ச்சி இருந்தது. கௌரவ சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்ன மாதிரி ஜெயவர்தனா எல்லாத்திலையுமே வலிக்கத்தான் சொன்னார். அப்படி ஒன்றும் நடக்காது. நடந்தால் ஐ வில் ப்ரொபகேட் அகேன்ஸ்ட் இட். இந்தியாவுக்கு இன்னும் இந்த கடப்பாடுகள் இருக்கின்றன. உறுதிப்படுத்துவதற்காக எங்களுடைய உரிமைகளை நியாயமான அவர்களுக்கு தமிழ்நாடு சரிவராது தனிநாடு சரிவராது என்பதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். 7 பேர் என்று சொன்னால் 5,25,000 பேரை இந்தியா மீள பெற்றுக் கொள்வது, 3,00,000 பேரை இலங்கை குறை குடியுரிமை வழங்குவது, 8,25,000. 1,5,00,000 பற்றி பின்னர் முடிவு செய்வோம். அப்போ 9,70,000 அதனுடைய கொடுமைதான் நான் மலையகத்திலே நேரடியாக என்னுடைய கண்களால் பார்த்தேன். அந்த பொடிமேனிக்கு ட்ரெயின் 3:30 வழிக்கிடுவதிலே கடைசி எப்படி ஒருவருடைய மரண சடங்கு வழிக்கிடுமோ அழுது குளர் என்ற அவருடைய பொருளாதார வாழ்க்கையிலே இந்தியா போனால் அவர்கள் திரும்பி பார்க்க முடியாது. அதற்காகத்தான் அந்த மண்டபுகாம் கட்டப்பட்டது. அந்த மண்டபுகாம் எங்களுக்கும் பயன்பெற்றது எங்களுடைய அகதிகள் பொழுது. அதிலே இந்தியா நடந்து கொண்ட விதம் மிகவும் மோசமான ஒரு நிலவரம். அந்த அந்த அறிக்கை மட்டுமல்ல, இது சம்பந்தமான சகல கூட்டங்களிலையும் எத்தனையோ முதலமைச்சர்கள் மாகாண சபை நிர்வாகிகள் எல்லாம் வந்து எல்லாரும் முதலமைச்சர்களும் சொன்னது 11 அவை இந்த வடக்கு கிழப்பு இணைப்பும் சமஸ்டியையும் தான் எதிர்த்தவர்களை ஒழிய எல்லா முதலமைச்சர்கள் நான் அதில் குழு உறுப்பினராக இருந்தவங்களுக்கு எல்லா உறுப்பினர்களும் இந்த அதிகார பகிர்வை இன்னும் மேம்படுத்த வேண்டும் ஒரு தரத்திலும் மாற்றி கருத்து கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்க்க முடியும். எங்கெல்லாம் தங்கியிருக்குது மற்ற வேலை இல்லை. என்னையா மற்ற வேலை இல்லை.